Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா HBase installation எப்படி பண்றது. So HBase installation பண்றதுக்கு முன்னாடி இதோட ப்ரீ ரெக்விசைட் என்ன? HBase நீங்க இன்ஸ்டால் பண்ணனும்னா கண்டிப்பா Hadoop இன்ஸ்டால் ஆயிருக்கணும் and then Java இருக்கணும். Hadoop இன்ஸ்டால் ஆயிருந்தாவே ஜாவாவும் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா HBase NoSQL database அப்படிங்கிறது Hadoop டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ இதுவே நீங்க MongoDB, Cassandra இன்னும் சில NoSQL database எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் Hadoop இருக்கணும்ங்கற மாண்டேட்டரி கிடையாது. இப்போ MongoDB வந்து Hadoop ல இருந்து இப்போ Hadoop குள்ள இருக்கிற ஹைவோ இல்ல பிக்ல இருந்தோ ரீட் பண்ண போகுது, இல்ல HDFS ல இருந்து ரீட் பண்ண போகுது, இல்ல ரைட் பண்ண போகுதுங்கிற பட்சத்துல ஹடூப்பையும் மாங்கோடிபியும் இன்ட்ராக்ட் பண்றப்போ Hadoop டீமன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கணுங்கிறது நம்ம ஓகே. அதே மாதிரி தான் Cassandra-வுக்கும். பட் HBase பொறுத்த வரைக்கும் Hadoop கண்டிப்பாக இருக்கணும். ஸோ Cassandra ஆகட்டும் MongoDB ஆகட்டும் அங்கே Hadoop வந்து ஆப்ஷனல், பட் HBase-க்கு இட்ஸ் மேண்டேட்டரி. ஏன்னா HBase பில்ட் ஆன் டாப் ஆஃப் HDFS தான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ Hadoop வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் ஆகிருக்கணும், ரன் ஆகணும். ஸோ Hadoop இன்ஸ்டலேஷன் வேணும்னா அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து Hadoop இன்ஸ்டலேஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட லினக்ஸ் மிஷினோட பேஷ் ஆர்சி, இங்கே தான் நம்மளோட என்விரான்மெண்டல் வேரியபிள் பார்த்தெல்லாம் செட் பண்ணுவோம். விண்டோஸில் எப்படி மை கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் செட்டிங்கில் போய் ஜாவாவோ பைத்தானோ இன்ஸ்டால் பண்ணால் ஹோம் செட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி லினக்ஸில் பேஷ் ஆர்சி தான். இப்போ நீங்கள் HBase ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது போய் லினக்ஸ்ட்டை கேட்கும் Hadoop எங்கே இருக்குது அப்படின்னு. லினக்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பேஷ் ஆர்சி ஃபைலில் தான் போய் Hadoop நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும். நாங்கள் நீங்கள் சொல்லலை அப்படின்னா லினக்ஸுக்கே தெரியாது. ஓகேங்களா? ஃபைன். Hadoop ஓடிட்டுருக்கும் பட் HBase-ஆல் அது கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ பேஷ் ஆர்சியில் போயிட்டு கடைசிக்கு வந்துருங்க. இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும், அதில் கீழே வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி இந்த மூணு வேரியபிள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஜாவா ஹோம் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் Hadoop ஹோம் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பாத். ஸோ இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஜாவா ஹோமோட பின்னையும் Hadoop ஹோமோட பின்னையும் செட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி எத்தனை ஹோம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனையும் நீங்கள் வந்து இந்த டாலர் பாத்துக்கு முன்னாடி போட்டுகிட்டே போகணும். அப்படியே கோலன் டீலிமிட்டர் வச்சு போட்டுகிட்டே போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து Hadoop ஹோம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ HBase-க்கு தேவை, அதனால் Hadoop ஹோம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ HBase நம்ம போடல, Hadoop மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா Hadoop-க்கே Hadoop ஹோம் செட் பண்ணணும்னு தேவையில்லை, Hadoop-க்கு ஜாவா ஹோம் இருந்தால் போதும். ஸோ இந்த மூணு லைனும் இதில் என்டர் பண்ணிடுங்க. உங்களோட ஜாவா கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களோட Hadoop வெர்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க, யூசர் நேம் கரெக்டாக பார்த்து இந்த ஃபைலில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற Hadoop-ஓட வெர்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Hadoop 2.9.1 அண்ட் நான் யூஸ் பண்ணுற HBase-ஓட ஈக்குவலண்ட், அதாவது 2.9.1-க்கு சப்போர்ட்டபிள் HBase வெர்ஷன் பார்க்குறீங்கன்னா 1.2.6. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஷ் ஆர்சி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, வெளியில் வந்துட்டு சோர்ஸ் ஸ்பேஸ் டாட் பேஷ் ஆர்சின்னு கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு Hadoop டைரக்டரிக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு நீங்கள் Hadoop வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா sbin/start-all.sh enter. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ Hadoop டீமன்ஸ் ஆர் ரன்னிங் இன் மை மிஷின். ஸோ இது அதனால் வந்து ஸோ எனக்கு வந்து பாருங்கள் இட்ஸ் லைக் ப்ராசஸஸ் ஆல்ரெடி ரன்னிங் அந்த மாதிரி வரும். ஸோ இது ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் நம்ம வந்து HBase ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா HBase-க்கு வந்து Hadoop வேணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். 5 டீமன்ஸ் எனக்கு ரன் ஆகுது. ஃபைன். இப்போ நம்ம HBase-க்கு போகலாம். HBase-ல வந்து கான்ஃபிகரேஷன்லாம் ரொம்ப சிம்பிள். இதில் ரெண்டே ரெண்டு ஃபைலை தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று HBase env.sh, இன்னொன்று HBase-site.xml. சில இடத்துல HBase-site.xml-னு இருக்காது, அதுக்கு பதிலாக HBase-site.xml.template-னு இருக்கும். அந்த டெம்ப்ளெட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ரீநேம் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். gedit-ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் HBase env.sh-ல நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா ஜாவா ஹோமை செட் பண்ணணும். நம்ம பேஷ் ஆர்சியில் செட் பண்ண அதே தான். இந்த ஜாவா ஹோமை நீங்கள் இங்கே எங்கே வேணால் செட் பண்ணலாம், கீழே மேலே நடுவில் எங்கே வேணால் செட் பண்ணலாம். பட் பாத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்து செட் பண்ணி இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிடுங்க மறக்காமல். இப்போ HBase-site.xml இங்கே தான் HBase-ஓட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுப்போம். எதை ஓவர் ரைட் பண்ணணும், எந்த ப்ராப்பர்ட்டி வர எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் லைன் நம்பர் 23-லேருந்து 44 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிற இந்த எக்ஸ்எம்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும், இதுலேயே இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு HBase.root டைரக்ட்ரி, HDFS-ல HBase-னு ஒரு டைரக்ட்ரி வந்து க்ரியேட் ஆகணும். அங்கே தான் HBase வந்து அதனோட டேட்டா எல்லாத்தையும் எல்லா டேட்டா நோட்லேயும் போட்டுக்கும் HDFS-ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 HBase 50,000-ங்கிறது உங்களுக்கு இந்நேரத்தில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, நேம் நோடோட போர்ட் நம்பர். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா HBase-ன்ற ஒரு டைரக்ட்ரி நேம் நோட்டில் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லிடுறோம். அடுத்து HBase-க்குன்னு ஒரு போர்ட், எப்படி ஒவ்வொரு டீமனுக்கும் ஒரு போர்ட் இருக்குது நேம் நோடுக்கு டேட்டா நோடுக்கு, அந்த மாதிரி HBase-க்கு 60,001-ங்கிற போர்ட்டை நம்ம செட் பண்ணுறோம். அடுத்து HBase டிஸ்ட்ரிபியூட்டட் கிளஸ்டராக அதை வந்து நம்ம ட்ரூன்னு வந்து செட் பண்ணுறோம். ஜூ கீப்பர் கோரம்,
ஸோ இது வந்து ஜூ கீப்பர் அப்படிங்கிறது அது ஒரு கிளஸ்டர் கோஆர்டினேட்டர் நம்ம ஹெச்பேஸ்க்கு தேவை. இது ஜூ கீப்பருங்கிறது ஒரு இன்னொரு டெக்னாலஜி, அதை நம்ம ஹெச்பேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச்பேஸ் பொறுத்த வரைக்கும் அதனோட ஹெச்பேஸ் இன்டர்னலி ஹெச்பேஸ் அந்த கிளஸ்டர் டைப் எப்படின்னா அதுவும் மாஸ்டர் ஸ்லேவ் தான். ஹெச்பேஸ்க்கு ஒரு மாஸ்டர் இருக்குது, ஹெச்பேஸ்க்கும் ஸ்லேவ் இருக்குது, அதுக்கு நடுவில் நடக்கிற கோஆர்டினேஷன் அண்ட் தென் நீங்கள் போடுற டேட்டாஸ்க்கு நடக்கிற கோஆர்டினேஷன், எந்த ரீட் அண்ட் ரைட், எல்லா கோஆர்டினேஷனுமே மாஸ்டருக்கும் ஹெச்பேஸோட மாஸ்டருக்கும் ஹெச்பேஸோட ஸ்லேவுக்கும் நடுவில் நின்று செஞ்சு வைக்கிறதே இந்த ஜூ கீப்பர் தான். இட் ஹோல்ஸ் தி மெட்டடேட்டா சர்வீஸ் ஆஃப் ஹெச்பேஸ். ஓகேங்களா? ஸோ ஹெச்பேஸோட ஹெச்பேஸ்லேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹெச்பேஸ் மாஸ்டர் ஹெச் மாஸ்டர்னும் அதனோட ஸ்லேவ் எல்லாமே டேட்டா நோட், ஹெச்பேஸோட ஸ்லேவ் எல்லாமே டேட்டா நோட்ல தான் வரும். அது எல்லாமே நம்ம ரீஜியன் சர்வர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரீஜியன் சர்வர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ரோஸோட ஒவ்வொரு ரீஜியன்ஸும் ஒவ்வொரு ரீஜியன் சர்வர்ஸில் இருக்கும். அவ்வளோதான் சிம்பிளாக, அது ஒரு ஸ்லேவ்னு வச்சுக்கோங்களேன். ரீஜன் சர்வர் இஸ் அ ஸ்லேவ், ஹெச் மாஸ்டர் அப்படிங்கிறது மாஸ்டர். இவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த கோஆர்டினேஷன் அண்ட் தென் உங்கள் ரோஸ் எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ எவ்வளோ ரோஸ் இருக்குங்கிற அதான கோஆர்டினேஷனும் ஜூ கீப்பர் மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து ஹெச்பேஸ் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஜூ கீப்பருக்கு எத்தனை கனெக்ஷன்ஸ் நம்ம அட்ட டைமில் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே 35 கொடுத்துருக்கோம். டீஃபால்ட்டாக 60 சொல்லுவாங்க, பட் 35 கனெக்ஷன்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது மட்டும்தாங்க கோர் ப்ராப்பர்ட்டி, இதை சேவ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக உங்கள் டெர்மினலுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ஒரு டைம் ஹடூப் டீமன்ஸ் எல்லாம் ஓடுதான்னு பார்த்துட்டு ஹடூப்லேருந்து வெளில வந்துட்டு ஹெச்பேஸ்க்குள்ளே போயிடுங்க. இப்போ ஹெச்பேஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பின் ஸ்லாஷ் இதில் போயிட்டு என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெச்பேஸோட ஸ்டார்ட் கமெண்ட் அதை மட்டும் நம்ம போடணும். ஸோ பின் ஸ்லாஷ் ஸ்டார்ட் hbase.sh, என்டர். ஸோ இப்போ வந்து ஹெச்பேஸோட டீமன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூ கீப்பர் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் தென் ரீஜியன் சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹெச் மாஸ்டரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் மாஸ்டர்னு இருக்கு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஹடூப்போட டீமன் 5 ஓடிட்டுருக்கு. அதோட சேர்த்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பேஸோட 3 டீமன் நமக்கு சேர்த்து ஓடும். ஸோ ஜேபிஎஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச் ரீஜியன் சர்வர்னு ஒரு டீமன், ஹெச் மாஸ்டர்னு ஒரு டீமன், அதுக்கப்புறம் ஹெச் கோரம்பியர், இது வந்து ஜூ கீப்பரோட டீமன் நேம். 3 டீமன் நமக்கு ஓடும். ஸோ இப்போ இது ஓடுது. ஸோ ஹெச்பேஸ் இஸ் ரன்னிங். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஹெச்பேஸோட ஷெல்லு, இப்போ எப்படி ஹைவுக்கு பிக்குக்கெல்லாம் ஷெல் இருக்குது, அந்த மாதிரி ஹெச்பேஸ்க்கும் இருக்குது. ஸோ ஹெச் பின் ஸ்லாஷ் ஹெச்பேஸ் ஸ்பேஸ் ஷெல்லுன்னு கொடுக்கணும், என்டர். ஸோ இப்போ ஹெச்பேஸோட ஷெல்லுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு ஹெச்பேஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பேஸோட ஷெல்லுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ நார்மலாக எந்த ஒரு டிபிக்கு போனாலும் நம்ம ஷோ டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஷோ டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லிஸ்ட்டு இங்கே வந்து கமாண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேபிள்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் எம்டியாக காமிக்குது. ஸோ ஹெச்பேஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோவில் ஒரு சீரியஸாக நான் அப்படியே போடுறேன். ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோட அஜெண்டாவே இன்ஸ்டலேஷன். அதே மாதிரி ஹெச்பேஸ்க்கு வந்து வெப் வியூவே இருக்குங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 16,010 போட்டீங்க அப்படின்னா வெப் யூஐ ஓப்பன் ஆகிடும். காமிக்கிறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 16,010. ஸோ நமக்கு இது ஹெச்பேஸோட வெப் யூஐங்க. ஸோ இதில் வந்து டேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கான இன்ஃபர்மேஷன், ரோஸ் எவ்வளோ ரீஜியன்ஸாக ஸ்பிளிட் ஆயிருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்பேஸ் கான்ஃபிகரேஷன் டேக்ல போய் பார்த்தீங்கன்னா, இல்லை என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் உங்கள் மிஷினில் நீங்கள் ஹெச்பேஸ்க்கு பண்ணீங்களோ அது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இது ஹெச்பேஸோட யூஐ, எப்படி ஹடூப்க்கு ரிசோர்ஸ் மேனேஜருக்கெல்லாம் இருக்கும் அது மாதிரி நமக்கு ஹெச்பேஸ்க்கு இருக்குது. ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெச்பேஸ் மட்டும் இல்லைங்க, பிக்டேட்டாவோட ஃபுல் வீடியோஸ் ஹைவ் ஸ்பார்க் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.